திருச்சிற்றம்பலம் அனைத்து வீடியோலையும் நம்ம கீழே இருக்க சித்தர் கோயிலில் மட்டும்தான் போட்டிருக்காங்க. நாம் முதல் முறையாக இங்கே மேலே இருக்க சித்தர் கோயிலுக்கு போகிற வழியுமே அதில் இருக்க சிரமங்களையும் கொஞ்சம் அதையுமே சொல்லியிருக்கோம். அப்புறம் அங்கே மேலே இருக்க இடத்த பிளேஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். ஏதோ டவுட் அப்படின்னா கீழே என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். சிவபத்திரர்கள் யாராச்சும் போகிறதுக்கு முன்னாடி என்னாச்சு வேணும்னா கால் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற ஒருத்தருடைய மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேவே சிவர்ப்பணம். இந்த ராகு தோசை இதுக்கலாங்களா? நம்ம கொல்லிமலையில் பிடிக்கிற ஊர் அது மாதிரி ஊர் நாலு கிராமம் இருக்கு அங்கே மேலேங்க. இதை காவல் தெய்வம் போகும்போது நம்ம மெயினாக இவர் இந்த சாமியை கும்பிட்டு நம்ம போவேன்னு. ஓகேங்களா? இந்த கோயிலுடைய வரலாறு இந்த மலையுடைய வரலாறு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. இதில் கல் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? சப்போஸ் இதை பற்றி கொஞ்சம் நல்லா தெரியணும்னா பார்த்து வீடியோவில் நிறைய வரலாறு பார்த்து தெரியும். அப்புறம் நிறுத்திட்டாங்களா? இங்கேயும் வந்து கருமவினை விட்டு என்னாலே வர முடியல. இடம் கொடுத்தானு சார், அதுக்காக பாதிப்பு போன போ இந்த வேலையை கொடுத்து ஒரு மலை ஏறியாச்சு. என்ன கேத்துங்க? அதுங்களா? ஒன்னும் எடுக்க முடியல. அவரால் வந்தோம்னா ஒரு நாளே போய்விடுவாரு. அப்படியே இறக்கி காருங்க நின்று இருந்துச்சு. சரி, அவர் பையனை விட்டு அப்புறம் வண்டி எடுத்துட்டு வந்து டூவீலர் விட்டு போய் எடுத்துகிட்டு வந்து திருப்பி கிளம்பு போய் சாப்பிட்டு அந்த ஆக்கிரமத்தில் போய் படுத்துக்கிட்டு நான் வந்துட்டேன். படுத்துட்டு அப்படியே கிளம்புங்க. ஓ, சடையாந்துட்டு படுக்க வச்சுட்டீங்க அவரை? அது நெட்டு கொடுத்தானே இறக்கணும்ல? நெட்டு கொடுத்தே கிடையாது. அந்த கீழே கோயிலுக்கிட்ட போகும்போது மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருக்கும். பாரு பாரு. மூலிகை அரைச்ச இடம் இது மையப்பகுதி அப்படின்னா ஏன் சொல்லி மலையோட மையப்பகுதி கிடையாது. கன்னி மாதிரி தான் மலை. ஓ, நம்ம காலையில் போக போடுற இடம். காலையில் கூப்பிடுங்க, நானும் வர சாமி.
அனுப்புறேன் நீ போயிரு நீ செய்வா सूपर का सामी एं कड़ा கன்னிமார் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் ஓம் நமே சிவாய அழகான கலைப்பிள்ளை கோயில் பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் காடு உள்ள இந்த மர வழி தான் ஹீரோ மார்க்ஸ் இப்படி ஏதாவது வேணும் ஒரு முக்காம்லாம் நடந்த போது வந்துடலாம் சாமி கன்னிமார் கோயிலுக்கு 18 சித்திரங்கள் இருந்த தவம் இருந்த இடத்துலேருந்து நம்ம இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் கோயில் வந்தாச்சுன்னு நினச்சேன் வழி போயிட்டே தான் இருக்குதுப்பா சாமி நேற்று சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு வந்தேங்க கன்னிமார் சாமி கோயிலில் பிடிச்ச தண்ணீர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்வ தண்ணியை விட பியூரிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது கும்பிட்டு இப்போ கீழே சிவலிங்கத்தை பார்க்க போயிட்டுருக்கோம் இப்போ வந்துட்டு எல்லாமே சென்ற ப்ளேஸ் நம்ம 18 சித்திரங்கள் இருக்கும்
பிளேஸுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம ரைட் சைடு ஒரு தடம்பு இந்த மாதிரி சின்ன தரம் இதில் போனால் நாம் போய் அந்த சிவன் நம்ம அப்பன் சிவனை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அங்கே சுனை நீர் இருக்குது போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். அங்கே மேலேயும் நீங்கள் குளிக்கலாம். அந்த கனிமார் சாமி கோயில் இதில் இருக்கிறது ரொம்ப புண்ணியமாக இருக்குது. அந்த தண்ணி அவ்வளோ மருத்துவ குணங்கள் அந்த இவ்வளோ பெரிய மலைப்பகுதியில் அவ்வளோ மேலே தண்ணி குறையிறதே இல்லை. நீங்கள் நான் 2 லிட்டர் முதல்ல 2 லிட்டர் அப்படியே நிற்கிது. அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அவ்வளோ மகிமை அம்மா தாயே. இங்கேருந்து 1 கிலோமீட்டர்னாங்க இந்த நம்ம போகிற வேண்டிய இடத்துக்கு. போய் ஒரு குயில் நிம்மதியை போட்டு சாமி கும்பிட்டு வரலாம். ஒரு கீழே வந்தாச்சு. மலைப்பாதை தான் எப்பொழுதும் போல் கஷ்டமானதான். ஆனாலும் சிவனரனால் ஒரு கஷ்டம் இருக்கிறது உங்களுக்கு. வரவு தயவு செஞ்சு யாரும் சோப்பு எடுத்துகிட்டு வராதிங்க, ஷாம்பு எடுத்துகிட்டு வராதிங்க, சீவக்காய் கொண்டு போகாதீங்க தயவு செஞ்சு. சாப்பிடாமல் பெருசு வேணா உள்ள கொண்டு நோண்டி எடுத்துக்கோங்கப்பா. எவ்வளோ இயற்கையில் அருமையான காட்சி. அதில் இறங்கிட்டு இருக்கோம் இன்னும் 1 ஹவர். கஷ்டமான ஒவ்வொரு இதுலேயும் பார்த்துருக்கோம் மலைப்பாதைன்னு எல்லாமே தான். பட் இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஏன்னா படிக்கட்டு எதுவும் இல்லை. எல்லாம் இந்த மாதிரி சருகலான பிளேஸு. நிம்மதியாக இருந்துச்சு. வர யாரும் தயவு செஞ்சு பிளாஸ்டிக் கொண்டு வராதிங்க. இன்னும் 1 மலை தான். இதே தாண்டியாச்சு. சித்தர்கள் மூலிகை அரைச்ச இடத்த தாண்டி இப்போ நம்ம கீழே போயிட்டுருக்கோம். இங்கே 2-3 ஊத்து இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தெரிய வருங்க. இந்த மாதிரி ஒரு கோயில் மலையடியாத்தில் இருக்க சிவன் கோயில். இது 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 இங்கே இந்த இடம் சித்தர் கோயில். திருச்சிற்றம்பலம். நம்ம இப்போ பார்த்துருக்கிறது நம்ம மலை மேலே இருக்க 18 சித்தர்கள் சந்தித்த இடமும். அவர்களது உருவம் இல்லா கற்சிலையாக தவம் மேற்கொண்டு இருந்த இடம் தான் இங்கே மேலே இருக்குது. இங்கே இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமான் இருப்பார். அவருக்கும் எந்தவித உருவமும் கிடையாது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதை நீங்கள் கும்பிடலாம். இங்கே வந்துட்டு தவம் இருக்கிறதுக்கு ஏற்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி ஒரு மரம் தெரியுது பாருங்கள். அந்த மரத்துக்கடியே ஒரு கல் இருக்கும். அந்த கல்லை நீங்கள் சித்தர்களோ உட்காந்து
தமிழருக்கு பார்த்திங்க சித்தர்கள் உருவம் வந்துட்டு நேராக தெரியும், அதாவது அந்த கல் உருவம் வந்துட்டு நேராக தெரியும். ஸோ தவம் இருக்கிறதுக்கு தியானம் பண்ணுறதுக்கு மிக சிறந்த இடம் மேலே இருக்குது. மேலே அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நைட்டு நீங்கள் தவம் இருக்கலாம். நான் அங்கே தான் நைட்டு தவம் இருந்தேன்.